கடலூரில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் மாதாந்திர கூட்டத்தில் திமுக கவுன்சிலரை வட்டார வளர்ச்சி அலுவலர் உரிமையில் அழைத்ததும் நீ ஏன் இங்கு வந்தாய் என கேட்டு அவமதித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் நாகமுத்துவிடம் கேட்கலாம். நாகமுத்து, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. கடலூர் மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர்களுக்கான மாதாந்திர கூட்டமானது நடைபெற்றது. இந்த 2023 ஆண்டுக்கான முதல் கூட்டம் வந்து இன்று நடைபெற்ற நிலையில் இந்த வளர்ச்சி மன்ற கூட்டத்திற்கு மாவட்ட ஊராட்சி தலைவர் திருமாறன் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வந்து மாவட்ட துணைத் தலைவர் பர்வீன் அவர்கள் வந்து பங்கேற்கவில்லை. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கு நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஊராட்சிகளை சேர்ந்த கவுன்சிலர்கள் தங்களது மக்கள் பிரதிநிதிகளுடைய பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைத்திருந்தார். அந்த போது வந்து பாத்தீங்கன்னா நல்லூர் ஒன்றியத்தை சேர்ந்த 17வது வார்டு சக்தி விநாயகம் என்ற திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் வந்து பேசிக்கொண்டிருந்த போது இந்த கூட்டத்தில் வந்து நல்லூர் ஒன்றியத்தினுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிலாக வேறொரு நபரை வந்து இந்த கூட்டத்திற்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் கேள்வி எழுப்பிய போது எழுந்த அந்த பெண்மணியை பார்த்து இந்த திமுக கவுன்சிலர் வந்து நீ ஏன் இங்கு வந்தாய், நீ என்ன வீடியோவா என்று கேட்டார். இதனால வந்து கூட்டத்தில் சலசலப்பு ஏற்படுது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திமுக கவுன்சிலர் வந்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழே என்னென்ன திட்டங்கள் செயல்பட்டு இருக்கு, எந்தெந்த பணிகளை எந்தெந்த பகுதிகளில் வந்து இந்த திட்டங்கள் வந்து செயல்படுது என்று கேட்டபோது அவர் வந்து இதற்கு பதில் தெரியாமல் சிதைத்த காட்சியும் நம்மால் பார்க்க முடியுது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் வந்து பங்கேற்காததும் இந்த அதாவது முதல் கூட்டத்திலே வந்து மாவட்ட துணைத் தலைவர் பர்வீன் அவர்கள் பங்கேற்காததும் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய மாவட்ட கவுன்சிலர்கள் வந்து மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டிய இடத்துல பேச முடியாத ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்தி இருக்கிறதாக தெரிகிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி. நாகமுத்து, சொல்லுங்க.